இடம்பொருள் ஏற்கடுக்கும் வணக்கம் சார் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல இப்போ வந்து ஒரு பக்கம் கோபி எல்லா வேலையும் நம்மளே எடுத்து போட்டு செய்யணும்னு செஞ்சுட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் பழனிச்சாமி கடைய ஆரம்பிச்சதுக்கு அப்படியே வந்து பாக்கியாக சந்தோஷப்பட்டு அவங்களே டெக்கரேட்லாம் பண்ணி இவர் கடையை அப்படியே திறந்து வச்சு போயிட்டார் வேற ஜாமானோட சூப்பராக கடை நடத்திட்டு இருந்தார் ஸோ இதில் வேற வந்து என்ன பண்ணுறாங்கன்னா குத்து விளக்கெல்லாம் எடுத்து வச்சு ஸ்வீட்டெல்லாம் செஞ்சு கடைசியில் குத்து விளக்க ஒவ்வொருத்தங்களாம் ஃபேமிலியில் ஏற்ற பாக்கியா நீங்களும் ஏற்றுங்க அப்படின்னு வந்து அவங்க பொழுது வந்து நமக்கு வீட்டுக்கு விளக்கேற்ற போகிற மருமக அப்படிங்கிற மாதிரி பழனிச்சாமியோட அம்மா பழனிச்சாமியோட ஒரு பார்வை பார்க்குறாங்க அதில் வேற அவரும் ஒரு சந்தோஷத்தோட பார்த்ததுக்கப்புறமா அப்புறமா பார்த்தா ஸ்வீட் எல்லாம் செஞ்சிருக்காங்க ஸ்வீட் எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க சூப்பரா இருக்குன்னு எப்பயும் போல ஸ்வீட்டை பாராட்டிட்டு இருக்காங்க இந்த கடை அதுக்கப்புறம் வந்து மேலும் மேலும் வளரட்டும் நீங்கள் நிறைய கடையை ஆரம்பிப்பீங்க அதுக்கப்புறம் பிரான்ச் அப்படின்னா வந்து இந்த கடை வந்து உங்கள் கடையில ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி தான் போட்டி கிடையாது நீங்கள் நானும் சேர்ந்தே வளருவோம் நிறைய வளருவோம் நம்ம பெருசா வளருவோம் அப்படின்னு நாம நாம அப்படின்னு அடிக்கடி பழனிச்சாமி சொல்லல இதுக்கப்புறம் இந்த கடையே தான் இருக்க போறாம அப்படின்னு வந்து உங்க அக்கா கிண்டலா சொல்றாங்க சொன்ன உடனே என்னென்ன ஒரு பார்வை பார்த்தா ஐயோ அப்படி இல்லை அதாவது இது புது பிசினஸ்ல அதனால சொல்றாங்க அப்படின்ன உடனே உடனே சார் நீங்க எல்லாம் சூப்பரா பண்ணுவீங்க சார் அப்படின்னு உங்களும் சொல்லிட்டு இருக்காங்க நெருக்கமாயிட்டீங்க நீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு பேச பேச இந்த பக்கம் செல்விக்கும் சந்தோஷமா இருக்கு அந்த குடும்பமும் இதே எண்ணத்தில இருக்கும் போல ஏன்ட்டு இதுக்கு நடுவில் கோபி என்ன பண்றாரு அப்படின்னா வந்து பாக்கியா மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணார்ல அதனால என்ன பண்றாருன்னா வந்து ஒரே பிசி தான் காலில் சீக்கிரம் எந்திரிக்கிறாரு அவங்க அம்மாவுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு அதுக்கப்புறம் வந்து கிச்சனுக்கு போறாரு கிச்சன்ல எல்லா வேலையும் பார்த்து நல்லா சமைக்கிறீங்க நல்லா பண்ணுங்க அப்படின்னு அந்த பக்கம் பாராட்டுறாரு திருப்பி வீட்டுக்கு வந்து ஃபோன் பேசிட்டு இருக்காரு காங்கியாலனா அம்மா காஃபி எடுத்துறாரு பிளாஸ்க்ல காஃபி போட்டு அவங்க அம்மா கொடுக்குறாரு இதுக்கு நல்ல ராதிகா பேச போனால் ராதிகாட்ட பேசுறது கூட கிடையாது ராதிகாட்டை இப்படி மூஞ்சி திருப்பிட்டு போயிடுறாரு பேசுறது கூட இல்ல கணவர் அப்படிங்கிறது கர்ப்பமா இருக்க ஒரு பொண்ணுக்கு எந்த அளவுக்கு கடுப்பா இருக்கும் எரிச்சலா இருக்கும் ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனைகள் சூழ்ந்து போது அவங்க மனசு விட்டு போயிடுறாங்க இவர் பண்ற காரியங்களனால சோ இதுக்கு நடுவில் இதே மாதிரி வந்து ரொட்டீனாக வந்து எந்த செஞ்சு தூங்கி தூங்கி வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டே இருக்கா ஒரு கட்டத்துக்கு மேல நிறைய விஷயங்கள் தப்பு தப்பா நடக்க ஆரம்பிக்குது ஏன் அப்படின்னா அவர் அப்பப்போ கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாருல வீட்டுக்கு வந்து அவங்க அம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காரு போறாரு வராரு போறாரு வரானு இருக்கிறதுல ஒரு தரட்ட வந்து இருபத்தஞ்சு ஆர்டர் எக்ஸ்ட்ரா வந்திருக்குன்னு சொல்லி சொல்ல அவர் வந்து இன்னொரு இன்னொருத்தட்ட சொல்ல அவர் இன்னொருத்தட்ட போய் சொல்ல ஆனா ஷெஃப் கிட்ட சொல்ல வேண்டியவங்க ஷெஃப் கிட்ட மட்டும் சொல்லலை ஷெஃப் என்ன சொல்றாரு அப்படின்னா சமைக்கிறது மட்டும்தான் என் வேலை கொடுத்த ஆர்டரை நான் சமைச்சு கொடுத்துருவேன் நீங்க ஆர்டரே எனக்கு தெரிவா சொல்லல அப்படின்னா நான் எப்படி சமைக்க முடியும் அது என்னுடைய தப்பு இல்ல அப்படிங்கும் போது இவருக்கு என்ன பண்றதுனே தெரில ஆனா எல்லாரும் அந்த கிளையண்ட் எல்லாம் திட்டுறாங்க இவரால் இங்கேயும் கவனிச்சுட்டு அங்கேயும் கவனிச்சுன்னு ஒழுங்காக கவனிக்க முடியல இந்த மாதிரி பிசினஸ் நிறைய குட்டி குட்டி பிரச்சனைகள் வரதான் செய்யும் ஆனா திருதுறதுன்னு முடிக்கிறார் இந்த பிரச்சனையெல்லாம் பற்றி பத்தி அவங்க அம்மா கூட வாக்கிங் போகும்பொழுது ஒன்றா வந்து சொல்லிட்டே வர்றாரு இப்படி வந்து பிரச்சனையா இருக்கு என்ன பண்றதுன்னு தெரில வந்து இந்த பிஸ்னஸையும் பார்த்து எல்லாத்தையும் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே பாரு பாக்கியாக பாரு எவ்வளோ சந்தோஷமாக வரா காலையில் சீக்கிரமே எஞ்சிருப்பா ரெஸ்டாரண்ட்டுக்கு கால் பண்ணி அங்கே வேலையெல்லாம் முடிச்சிருப்பா வீட்டு வேலையும் செஞ்சிருப்பா இப்போ வாக்கிங்ல ஏதோ வந்து அவ்வளோ பத்து பேர் கவனிக்கிற மாதிரி நடந்து வரா ஆனால் அவள் தான் வந்து பத்து பேர் கவனிச்சிக்கிட்டு இருக்கா சாதாரண விஷயம் இல்லை அவ்வளோ மாதிரிலாம் இருக்க முடியாது அப்படின்னு பேச 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 இவருக்கு அப்படி கடுப்பாகவும் இருக்குது அதே சமயத்தில் எப்படி அவங்களால மேனேஜ் பண்ண முடியுது அப்படிங்கிற எண்ணமும் வருது அதனால என்ன பண்றாரு அவர் அப்படின்னா வந்து சரி பாக்கியா கிட்டே கேட்டர்லான்னு முடிவு பண்றாரு அங்க வந்து ஈஸ்வரியும் ராமமூர்த்தியும் பேசிக்கிட்டு இருக்கார் பாக்கியா கொஞ்சம் நடந்து வாக்கிங் போறாங்க அவங்க பின்னாடியே போய் அவங்களை கூப்பிடுறாரு கூப்பிட்டு கொஞ்சம் நிறைய பிரச்சனை இருக்கு வீட்டுல வந்து மாமியார் அத்தை அம்மா அப்புறம் வந்து ராதிகா அவங்களுக்கு இடையில கொஞ்சம் பிரச்சனை அதை கூட நான் சமாளிச்சுப்பேன் இதே இதை பிஸ்னஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அங்கேயும் வந்து பிரச்சனைகள் இருக்கு ஆர்டர் மிஸ் மிஸ்மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பிரச்சனை இருக்கு அதை கூட நான் சமாளிச்சுப்பேன் ஆனா எல்லாத்தையும் சேர்ந்த மாதிரி பண்ணி டைமுக்கு எதிரிச்சு எல்லா வேலையும் கரெக்டா பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு இதெல்லாம் நீ ஈஸியா பண்ணிடுறேன் உன்னோட சீக்ரெட் என்னன்னு சொல்லு உன்ட்டதை நான் கத்துப்பேன் அதனால சொல்லு அப்படிங்கிறார் வெக்கத்தை விட்டு அவர் கேட்கிறாரு ஆனா அவங்க மனசுல என்ன தோணுது அப்படின்னா முட்டால் முட்டால் இடியட் இடியட் அப்படின்னு எல்லாம் தப்பு அப்படின்னா ஒரு முன்னாடி திட்டினா பழைய சீனெல்லாம் கண்ணு முன்னாடி அண்டு போதும் அவங்களுக்கு வந்து போனதுக்கு அப்புறமா நீங்க தான் மெத்தப்படுச்சு அறிவாளியாச்சு நீங்களே பாத்துங்க ஏன் கேக்குறீங்க அப்படின்னு வந்து போயிடுறாங்க இவர் அப்படியே வந்து கடுப்புச்சா நம்மளை அவமானப்படுத்திட்டாலேன்னு திருதான்னு முடிச்சுட்டு இருக்காரு இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கா நடந்துகிட்டு இருக்கும் பொழுது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஈஸ்வரி கேட்டாக்க சாப்பாடு ஏதாச்சும் இப்போ ஒழுங்காக இல்லைன்னா சொல்லு நான் உனக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புறேன் ராமமூர்த்தியும் சொல்லிட்டு இருக்காரு ஸோ இப்போதைக்கு இந்த பாகியலட்சுமி சீரியல் எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க கோபி பண்ணுற காரியங்கள் நேராக வைக்கமே இல்லாமல் வந்து பாக்கியா கிட்டே ஐடியாலாம் கேட்குற அதை பத்தி உங்க கருத்து என்னங்கிறத சொல்லுங்க இதில் பழனிசாமி பாக்கியா உறவை பற்றியும் ராதிகா கோபி உறவை பற்றியும் கருத்தையும் சொல்லுங்க தேங்க் இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் சார் இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ பாகியலட்சுமி சீரியல்ல